மார்னிங் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு டுடேஸ் கிளாஸ் டுடே இஸ் ஃப்ரைடே அண்ட் டே டேட் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர்த் ஜூலை டொண்ட்டி ட்வெண்ட்டி இட்ஸ் மேத் ரிவ்யூ பீரியட் ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேத் புக்கில் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா ஓகே மேத் புக்கில் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் கான்செப்ட் என்னதுமா மோர் அண்ட் லெஸ் இங்கே இந்த பிக்சரில் டூ கிளாஸில் ஜூஸ் இருக்குது இல்லையாப்பா ஒரு கிளாஸில் நிறையா இருக்குது இன்னொரு கிளாஸில் கம்மியாக இருக்குது இப்போ நிறையா இருக்குதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் மோர் கம்மியாக இருந்தால் லெஸ் இதுக்கு கீழே எம்டிஆர் ரெண்டு ஸ்கொயர் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கிளாஸில் ஜூஸ் மோர் மோர்னால் நிறையா இருக்கோ அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும் இப்படி டிக் பண்ணணும் மேம் போன வீடியோலேயே சொல்லி கொடுத்தேன் எப்படி டிக் பண்ணணும்னு இப்படி வீ மாதிரி போட்டு அப்படியே மேலே கொஞ்சம் இழுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக டிக் ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கீழே பாருங்கள் என்ன இருக்குது டூ கப்பில் என்ன இருக்குது ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்க்ரீமில் ஒன்றில் என்னமா இருக்குது நிறையா இருக்குது இன்னொன்றில் கம்மியாக இருக்குது ஓகேவா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேத் புக்கோட லாஸ்ட் பேஜில் மேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இந்த பேஜ் நம்பர் போட்டு ஸ்டிக்கர் இருக்கும் அங்கே என்ன ஸ்டிக்கர் இருக்கும் தெரியுமா பேஜ் நம்பர் ஃபோர்டீனுக்கு கீழே செரியோட ஸ்டிக்கர் இருக்கும் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் எந்த கப்பில் ஐஸ்கிரீம் கம்மியாக இருக்கோ அந்த கப்பில் நீங்கள் என்ன செஞ்சிடணும் ஐஸ்கிரீம்க்கு மேலே அந்த செரியை பேஸ்ட் பண்ணணும் மேம் சொல்ல மாட்டேன் எந்த ஐஸ்கிரீம் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா நீங்களே பார்த்து என்ன பண்ணுங்கள் அந்த செரிய இந்த டூ கப்ஸில் எதில் ஐஸ்கிரீம் கம்மியாக இருக்கோ அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் இங்கே என்ன பண்ண போகிறேன் தெரியுமா இங்கே என்ன கான்செப்ட் சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஓகே இங்கே த்ரீ கேர்ள்ஸ் இருக்காங்க இந்த த்ரீ கேர்ள்ஸும் த்ரீ கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்க டூ கேர்ள்ஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ் சேம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு கேர்ள் மட்டும் எப்படி இருக்காங்க டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் பேஜில் இருக்கிற க்ரௌன் ஸ்டிக்கர் க்ரௌன் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் இந்த குயின் எல்லாம் தலையில் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் அந்த ஸ்டிக்கரை பீல் பண்ணி எந்த கேர்ள் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்க ஹெட்டில் நீங்கள் என்ன செய்யணும் பேஸ்ட் பண்ணிடணும் இதில் எந்த கேர்ள் டிஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் இல்லையா வெரி ஈஸி ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸில் நீங்கள் என்ன செய்யணுன்னா எந்த ஃப்ரூட்ஸ் சேமாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணணும் இங்கே ஃபோர் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இது மேங்கோ இது பேர் இது வந்து இந்த டூ ஃப்ரூட்ஸ் என்னதுமா ஆப்பிள் அப்போ எந்த ஃப்ரூட்ஸ் சேமாக இருக்குது இந்த டூ ஃப்ரூட்ஸ் தானே சேமாக இருக்குது அப்போ இந்த டூ ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கலரிங் பண்ணால் போதும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன் நீங்கள் லெவன் டூ சிக்ஸ்டீன் வரைக்கும் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க இந்த பேஜ் நம்பரில் என்ன எழுத போகிறோம் ஒன் செவன் செவன்டீன் அஸ்யூஸ்வல் ஃபஸ்ட் லைன் ட்ரேஸ் பண்ண போகிறோம் கீழே உள்ள லைன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அழகா அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வராமல் எழுத போகிறீங்க சேம் வே ஒன் எயிட் எயிட்டீன் ட்ரேஸ் பண்ணணும் அப்புறம் பாக்ஸில் எழுதணும் டூ பாக்ஸ் டூ லைன்ஸில் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒன் நைன் நைன்டீன் இங்கே வந்து டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு மேலே நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள் கீழே உள்ள பாக்ஸஸில் நீங்களாகவே எழுதிடுங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்களுக்கு என்ன இருக்குது டுவெண்ட்டி டூ ஜீரோ டுவெண்ட்டி ஃபஸ்ட் லைன் அஸ் யூஸ்வல் ட்ரேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இருக்கிற டூ லைன்ஸ் நீங்களாகவே எழுதணும் அதில் வந்து டூ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா ஒரு டாட்டில் டூவும் இன்னொரு டாட்டில் ஜீரோவும் எழுதுங்க ஓகேவாம்மா இப்போது கீழே கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் பிக்சர்ஸு ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த பக்கம் நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு இந்த பிக் இதெல்லாம் கவுண்ட் பண்ணணும் ஒன்று ஒன்றா ஒன் டூ த்ரீனு இது ஃபுல்லும் இந்த ஆப்பிள்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் கவுண்ட் பண்ணிவிட்டு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும் மேட்ச் பண்ணணும் எந்த நம்பருக்கு நேராக என்ன செய்யணும் மேட்ச் பண்ணணும் எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் மேட்ச் பண்ணிடுங்க சரியா இது இந்த ஆப்பிள்ஸை கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும் ஒரு லயன் ட்ரா பண்ணணும் ஒரு லயன் இப்படி ட்ரா பண்ணிடணும் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் இந்த பிக்சரில் என்ன இருக்குன்னா நிறைய அனிமல்ஸு பேர்ட்ஸ் இருக்குது ட்ரீஸ் இருக்குது அப்புறம் பாய் அண்ட் கேர்ள் இருக்காங்க டக்கு ஃபிஷ்ஸு அப்புறம் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது இதுவும் கவுண்டிங் தான் ஃபஸ்ட்டு எத்தனை என்னமா இருக்காங்க கேர்ள் எத்தனை கேர்ள் இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரே ஒரு கேர்ள் அப்போ இங்கே எழுதணும் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பேர்ட்ஸ் அப்போ எத்தனை பேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் பேர்ட்ஸ் எழுதிடணும் அடுத்து வந்து ட்ரீஸ் எத்தனை ட்ரீஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் அந்த ட்ரீஸோட நம்பரை நீங்கள் இங்கே எழுதிடணும் அதே மாதிரி தான் சரியா இங்கே என்னென்ன இங்கே என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது வந்து மேலே இருக்கிற பிக்சரில் கவுமணின்னு கவுண்ட் பண்ணி அந்த நம்பர்ஸை இந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் நீங்கள் என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் ஓகேவாம்மா ஓகே குட் நெக்ஸ்ட் இன்றைக்கி ஒரு நியூ புக் ஒரு குட்டி புக் உங்களுக்கு மேத் புக்கோடையே சேர்த்து ரைட்டிங் புக் ரைட்டிங் புக்லெட்னு சொல்லி ஒரு குட்டி புக் இருக்கும் அந்த புக்கில் இன்றைக்கி நம்ம எழுத போகிறோம் ஓகேவா அந்த புக்கில் எதுலேருந்து எழுத போகிறோம் பேஜ் நம்பர் ஃபைவ் லெவனில் இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் எழுத போகிறோம் சரியா இங்கே வரிசையாக ஃபஸ்ட் லைன் என்ன பண்ண போகிறீங்க ட்ரேஸ் பண்ண போகிறீங்க ட்ரேஸ் பண்ணி டுவெண்ட்டி வரைக்கும் எழுத போகிறீங்க நெக்ஸ்ட் லைனில் இங்கே இருக்கு இல்லையா இந்த லைன்லேயும் நீங்களாக எழுதணும் இந்த லைன் ஃபுல்லும் நீங்களாக எழுதணும் இந்த லைன் ஃபுல்லும் நீங்களாக எழுதணும் ஓகேவா எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை நான் உங்களுக்கு ரைட் பண்ண தெரியும் இல்லையா நம்பர்ஸ் ரைட் பண்ண தெரியும் அழகா டுவெண்ட்டி ஃபோர் டாட் செவன் டாட் டுவெண்ட்டி டூ ஜீரோ டுவெண்ட்டின்னு இந்த இடத்துல டேட் எழுதிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுடுங்க ஓகேவாமா குட் வெரி குட் டியர் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எழுதுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்க இந்த ஒர்க் முடிகிறதுக்கும் அவங்களை கைட் பண்ணுங்கள் நம்பர்ஸ் எழுதுகிறப்போ கொஞ்சம் அவங்க சொல்லிகிட்டே எழுதுகிறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அவங்க ஒர்க் முடித்த உடனே ஸ்னாப் எடுத்து எடுஸ்டார் டாட் கேஜி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச் Thank you students. That's all for the day. Take care. Bye bye.